சிகப்பு இருக்கிற இடத்துல சின்ன சின்ன கேப்லாம் வீயும், ஆனா பால் கலந்த மாதிரி தண்ணி போவோம். அது உண்மையா சொல்ல போனா அது உங்க பயன்லயே வரலண்ணா. இருங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் குளிச்சுட்டு வந்த பிறகு உங்க போன் வருது, அது நல்ல சகுனம். அது வெற்றிகரமா முடியும் அந்த வேலை. ஃபீல் பண்ணாதீங்க, பால் கலந்த மாதிரி இந்த சுண்ணாம்பு தன்மை இருக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும். 1000 அடி ஓட்டு தள்ளிவிடுங்கன்றேன். 880 ஒரு சேவப்பால் ஒண்ணு உடஞ்சா அந்த ரோஸ்ல இருக்குல்ல, அதுல தானே ஒரு சரியான பாயிடு மாட்டி நல்லா தூக்கி கட்டிச்சு. மேல்மா நிஜமான சரியான அடி தான் சொல்ல. நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் தேவனர் ஏழுமலை, உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தருமபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அருகே உள்ள சொக்கோடிங்கிற இடத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற எருதுகாரன் கொட்டகைங்கிற கிராமத்தில் அருண்குமார் என்பவருடைய தோட்டத்தில் நாமும் நீரோட்டம் பார்த்தோம். அந்த இடத்துல நாம் எப்படி நீரோட்டம் பார்த்தோம், அங்கே எப்படி நாம் சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறோம். இந்த அவுட்புறத்தை பார்த்துங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இரண்டாவது பாயிண்ட்டு. ஆ சொல்லுண்ணா. ஹலோ அண்ணா. நான் கண்ணாடி போடாததுனால அப்படியே குளிச்சுட்டு வந்து அப்படியே ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணேன். ஆ அதனால யாருன்னு கேட்டுங்கிறேன். இது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? நைட்டு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்களா? ஆ ஒரு வாரத்தை சொல்லக்கூடாதா முன்கூட்டியா? உதிரி 30 அடி தானா? அதுக்கப்புறம் பார ஆரம்பிச்சிச்சா? அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் 190 ஒரு லைட்டா ஈர கசி, லைட்டா ஈர கசி மாதிரி ஈர மண்ணு மட்டும் வந்துச்சு. கேப் வந்துச்சு. அங்க கேப் உள்ள உடனே தெரியல, ஆனா வந்து இது வந்துச்சு, ஈர மண்ணு மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 350 மறுபடியும் அதே மாதிரி தான் வந்துச்சு. தவிர அதுக்கப்புறம் வெள்ளையால் புகை தான் வந்துருக்கு. அங்கே கேப் ஓடலையா? ட்ரில்லர் பக்கத்தில் இருக்கிறாரா? இப்போ எத்தனை அடி போய்க்குது? ட்ரில்லர் வந்து இந்திகார் இந்திகார். சரி, இது எத்தனை அடி போய்க்குது இப்போதைக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா 610 போயிட்டு இருக்கேன். 610 போய்க்குதா? இது இந்திகார்கிட்ட கொடுங்க, பரவாயில்ல. கேப் கேப்னு நான் கேட்குறேன், வாட்டர் கேப்னு கேட்குறேன். ஆ கொடுங்க. ஹலோ 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 சொல்லுங்க. கேப் கேப் எத்தனை அடியில் விழுந்தது அந்த பாயிண்டில்? அதுதான் எங்க சொல்ல முடியுங்களா?
அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. பதினெட்டு அடி 28 அடி கேப்ன்றாரு. 18 அடி இல்லைண்ணா, 18 ராடுனா ஒரு பைப்புக்கு 20 அடினா 18னா 160 வருதுண்ணா. 360 விழுந்துருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 28 ராடுன்றாரு. அப்படின்னா 400 முடிஞ்சிட்டு 360 500 சொல்ற. இப்போ ஓடிங்க 610 சரி, அந்த பாறையை கொஞ்சம் டக்குன்னு நான் சொல்ற மாதிரி போட்டு அடிங்க. அதாவது வந்து மண் புதுசா வேற மண் எடுத்து அப்படியே ஒரு ஒரு போட்டு அடிச்சு அனுப்புங்க. அதே மண்ணை எடுத்து போய் தண்ணியில அழைச்சிட்டு அந்த கல்லுங்களை அப்படியே ஒரு போட்டு அடிச்சு அனுப்புங்க. ஒரு வீடியோஸ் ஒன்று ஒரு ஒரு 1.5 நிமிஷம் வர்ற மாதிரி தொலை ட்ரில் பண்ணும்போது எப்படி எடுப்பினாங்கலாம் அது போல எடுங்க. எடுத்து ஒன்று அனுப்புங்க, குயிக்காக அனுப்புங்க. நான் போய் ஆர்கேபேட்டில் போயிட்டு தேங்காய் வாங்கிக்கணும் வரேன். தேங்காய் கையில் தேங்காய் கூட இல்லை. சீக்கிரம் அனுப்புங்க. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. லாஸ்ட் 629 அந்த நம்பர் போட்டோ இதான் 660 போயிக்குதா? இப்ப மறுபடியும் கேப் இல்லையா? மறுபடியும் இப்ப உங்களுக்கு போட அமிச்ச மாதிரி அது 610 அந்த கலர் வந்துச்சு. அந்த கலர் வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கரும்பாறைக்கு திரும்பிச்சு லைட்டா. பரவாயில்ல, சிவப்பு கலர் வந்துச்சு. அதுல சகப்பு வந்து அந்த மேல் மட்டத்துல இருக்கிற மாதிரி தான் உள் மட்டத்துல வந்துக்குது. அது 610 வந்துச்சு மேல மண்ணுல. அது வந்து மணல் இருங்க சொல்லுங்க. இப்ப அந்த மணலாட்டம் அது அப்படியே கல்லு கல்லு கலந்து வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 650 கருப்பு போதா? ஹலோ, கருப்பு கருப்பு இல்லைன்னா மறுபடியும் வந்து வெளியிலே கிளம்பிக்கிச்சு. நம்ம மறுபடியும் புகை வந்துச்சு. சரி பரவாயில்ல, அந்த மண்ணு கொஞ்சம் அனுப்பு. இப்போ வந்துருக்க மண்ணு கொஞ்சம் அனுப்புங்க. இப்போ வந்த மண்ணவா? இப்போ அனுப்புங்க. கரெக்டாக 660 அடி முடியுதா எப்படி? ஏன்னா நான் அடி கணக்கு போடுறதுக்காக கேட்குறேன். 660 முடிட்டுமா? அந்த அடி இப்போ ஓடிங்கிறதுன்னு கரெக்டாக தெரியணும். ஏன்னா நான் அடி கணக்கு போட போறல. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 660 முடிய போதுண்ணா. சரி, நீங்கள் மண் அனுப்புங்க. அந்த போட்டோ எடுத்து அழைச்சிட்டு ஒன்று அழகாம ஒன்று அனுப்புங்க. அழைச்ச ஒன்று அழகாம ஒன்று போட்டுமா? மணல் மாதிரி தான் போய்க்குது. இது வரைக்கும் போனதில்ல, நல்லா தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சிகப்பு இருக்கிற இடத்துல சின்ன சின்ன கேப்புங்களாக வீயும். ஆனால் பால் கலந்த மாதிரி தண்ணி போவோம். அது வெயில்ன்றதுனால அந்த இடத்துல எம்டி ஆகிட்டுக்குது. நமக்கு கேப்பே இல்லாத ஒரு கடினமான பாறை ஒன்றும் கிடையாது. ரொம்ப மோசமாக ஒன்றும் நல்ல வெள்ளை கலரில் மண் மணல் மாதிரி தான் போயிருக்குது. இப்போ வந்தது அந்த கருப்பு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ இருக்கிற மண்ணாவது அனுப்புங்க போட்டோவில். நான் அடி கணக்கு போட்டுனே பாக்குறேன். அதே பாறை தான், இது மாற்றெல்லாம் இல்லை. 520 இந்த இதான் கேப்புக்கு பிறகு அது அந்த சிகப்பு எங்க வந்துச்சு? அந்த சிகப்பு 610 610 வந்துக்குது. அதுயா சரியா ஓடட்டும். இது இந்த செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன்னா. அது ஏற்கனவே இருந்து கேப்புங்க. ஒரு 1.5 தண்ணி போற அளவுக்கு கேப்புங்க தான் இருங்க. மணல் மாதிரி நல்லா கேப்பு தான் உடஞ்சிக்குது. இப்போ மேட்ரு என்னன்னா, மேற்கொண்டு ஒரு கேப் எடுத்தா நீர்மட்ட லெவல் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். கீழ்மட்ட உங்க ஏரியாவில் வந்து மேல் மட்டத்தில் தண்ணி இல்லை யாருக்குமே. கீழ்மட்டத்தில் தான் ஓடிங்கன்னா நம்ம கீழ்மட்டத்தில் வேற கேப்பில் தான் தண்ணி எடுக்க முடியும். மேல் மட்டம் இப்போ அடிக்கணுக்கு நம்ம போறோம்னா மட்டம் ஏறுறது தான் நம்ம எடுக்கிறோம். தண்ணியை வந்து நம்ம முடிவு பண்றது வந்து
அந்த ஏரியாவில் லெவல் எப்படி இருக்குதோ அப்படி முடிவு பண்ணிக்கணும். அதனால கீழ் மட்ட லெவல் வந்து எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இவ்வளோக்குள்ளே முடிக்கணும் அவ்வளோக்குள்ளே முடிக்கணும்னு நம்ம மனசுக்கு டார்கெட் வச்சோம்னா அதில் அடிக்கணுக்கு போகிறதுல சிரமம் ஆகிடும். ஆ சரி இதை பார்க்குறேன். ஆ எத்தனை அடி போயிட்டுருக்கு? ஒரு அரை மணி நீட்டி வச்சிருக்கேண்ணா. நீட்டி வச்சுக்கீங்களா? எத்தனாவது அடியில் நீட்டிக்கிறீங்க? 660 நீட்டிருக்கேண்ணா. ஆ 660 நீட்டிக்கிறீங்களா? 660 நீட்டிருந்தா எவ்வளோ ஓட முடியும்? பைசா ரெடி பண்ணிக்கிறீங்க? அது பார்த்தீங்கன்னா நம்ம 750 முடிக்கலான்ட்டு வீட்டில் சொல்கிறாங்க. அது உண்மையாக சொல்ல போனால் அது உங்கள் பையன்லேயே ஓடலண்ணா. அது எனக்கு சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் கரெக்டாக சொன்னால் தானே பிரதர். சரி பரவாயில்ல, எந்த இடத்துல ஓட்டிக்கிறீங்க அதை? அதுக்கு நீங்கள் வச்சதுக்கு அதுக்கும் 18 உள்ளே ஒரு 10 உள்ளே வச்சுக்கோ. நான் நடுவேன் வச்சுக்கிறேன். 1வது பாயிண்ட்லேருந்து எந்த பக்கம் வச்சுக்கிறீங்க கரெக்டாக சொல்லுங்க. 1வது பாயிண்ட்லேருந்து மேற்கு பக்கம், 10 பக்கம். ஆளுங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்களே அந்த எலுமிச்சி மரம் ஏதோ ஒரு மரம். மனசுக்கே தெரிஞ்ச விஷயம் அது. 1000 அசால்ட்டா கடக்க வேண்டிய பூமி அப்படின்றது தெளிவான விஷயம் எனக்கு. அதனாலதான் அது 1000 லென்த்துக்கு ரெண்டு இங்க போட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா 350 350 தண்ணி எவ்வளோ தண்ணி வரைக்கும் போகுது? 350 ஒரு இன்ச்சு மட்டும் தண்ணி வருதுண்ணா. இப்போது உங்களுக்கு உடஞ்சிக்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 360 உடஞ்சிக்குது. மண் பார்க்கும்போது மணல் மாதிரி தண்ணி இருக்கும்போது ஓடின மண் தான் அது. அது ரோஸ் கலர் பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒன்று கொஞ்சம் பருவமாக இருந்துச்சு இல்லை நம்ம பாயிண்ட் வச்சும் பார்த்தீங்களா முன்னே வந்து அந்த டைம்லேயே போட்டிருந்தா கூட தண்ணியை நல்லா கசரி வெளியே ஓடி இருக்குது. இப்போ வந்து நிறுத்தி விட்டாலும் எதனா வருது? கொஞ்ச நேரம் கழிச்சு நிறுத்தி விட்டு இப்போ வந்து பைப்பு மாட்டி விட்டாங்கன்னா வந்து லைட்டாக வருதுண்ணா. ஏர் கம்ப்ரஸர் போடலாம்னு சொல்கிறாங்க. வந்து ஒரு சின்ன ஒரு 5 சென்டிமீட்டர் பாய்க்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ சும்மா நிறுத்தி நிறுத்தி போடும்போது அந்த பைப்பு மாட்டும்போது வருதா? ஆ ஆமாம் ஆமாம். இப்போ கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுக்கிறாங்களா? அப்போ வீடு எடுங்க. சரி வீடு எடுத்து எனக்கு அனுப்புங்க. அது என்ன போர்ஷன் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். சரி, ஏன்னா இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது, அது போட்டு நிறுத்தலானுங்க இருக்குது. இருங்க நான் சொல்கிறது கேளுங்க. அதாவது 700 மேலேருந்தே அது கொஞ்சம் நல்லா தெரியுது. ஓட்டே ஓட்டுங்க. அதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறது, இப்போ நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ஓட்டிருக்கிறது வந்து அதுக்காக நம்ம இறக்கத்துக்கு எடுத்துட முடியாதுல்ல. இப்போ நான் வச்சு பாயிண்ட்டாக இருந்தாலும் அந்த மண்ணுக்குன்னு ஒரு சர்க்கிள் வந்து நம்ம கணக்கு போடும்போது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரொம்ப தொலைவு கிடையாது. ஆனால் அந்த பூமியில் வந்து நம்ம தேவையில்லாத மறுபடியும் போட்டோம்னால அங்கே அதுதான் நடந்துக்கின்னு இருக்கும். எனக்கு இதில் என்ன விஷயம் என்ன உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு, அந்த இடத்துல கீழ் கிணத்துக்காரது வந்து முரம்பு வந்து ரோஸ் கலர் முரம்பு இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அதே சாயலில் தான் இப்போ நம்ம மண்ணில் பாற ஆரம்பிச்சிக்குது. அதே நான் என்னுடைய மனசு தெரிவிக்கிறது என்னென்னா அந்த கிணத்துக்கு மேலே வச்சு பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட்டு, அந்த இடத்துல போட்டால் எதனா மேல் மட்டத்தில் கிடச்சி விடுன்றது என் மனசு சொல்லினே இருக்குது. இல்லைண்ணா அந்த இடம் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இப்போ இன்னொருத்தர் வந்து வச்சு கொடுத்தவங்க இங்கே தெரிஞ்சவங்களே ஒரு 4-5 வருஷம் சரி, அதனால அந்த நம்பிக்கையில் சரி அவனை கூட்டு வந்து பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்து பார்த்தாங்க. இப்படி ஆயிடுச்சு பாயிண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போலெல்லாம் நம்ம குழப்பிக்கூடாது. ஒரு விஷயம் பாருங்க, நீ இப்போ எவ்வளோ தான் ஓட போகிறீங்க இதை?
ஹலோ, நீங்க சாரி சாரி, நான் என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து 750 அடி வரைக்கும் ஓட்டி பார்க்கலாம், அதுக்கப்புறமா என்ன முடிவு எடுப்பீங்க அதை சொல்லுங்க எனக்கு. முன்கூட்டி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏதாவது தயார் சுதாரிச்சிருப்பேன். சரி இருங்க, அது ஓடாம நம்ம முடிவு பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாயிண்ட் நிறுத்தி வரும்போது எனக்கு இப்ப நிறுத்தி வச்சுக்கிறாங்களே, இப்போ ஒரு வீடியோ, ஒரு நிமிஷம் வீடியோ ஒன்று எடுத்து சும்மா அனுப்புங்க. அந்த இப்போ தண்ணி போகும்போது வீடியோ எல்லாம் பார்ப்பீங்களா, சேனல்லாம், அது போல எடுங்க. அதுக்கப்புறமா அந்த ஏற எவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சுக்குது, அதுக்கு பிறகு அந்த வீடியோ இது தண்ணி ரன் பண்ணும்போது வீடியோ கட் பண்ணாமல் முயசே எடுங்க, 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் ஓடும், அதை முயசே எடுத்து அப்படியே வீடியோ அனுப்புங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு அதனுடைய நிலைமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல பாயிண்ட் தான். இதுவே சிகப்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து சின்ன சின்ன கேப்பாக இருக்கும், பால் கலரில் தண்ணி போயிருக்கும், இதே கண்டி கொஞ்சம் பருவத்தில் போட்டிருந்தா. நல்ல பாயிண்ட் தான், இதெல்லாம் வந்து சும்மா சொல்லிட முடியாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஓட்டுங்க, அந்த 750 கடந்து பார்க்கலாம்னு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்புங்க. அதுக்கு அதுக்குள்ள நான் வெயிட் பண்ணுறேன், சாப்பிட கூட சாப்பிடல, குளிச்சுட்டு வண்டி சும்மா இருக்கிறது. ஆ, அப்பயும் அனுப்புங்க. அதுக்கப்புறம் தண்ணி முக்கியம், எவ்வளோ நேரம் ஏரில் போகுதுன்றதை வச்சு தான் ஒரு கேப் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு முடிவு பண்ண முடியும். அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் குளிச்சுட்டு வந்த பிறகு உங்கள் ஃபோன் வருது, அது நல்ல சகுனம் அது, புரியுதுங்களா சொல்கிறது? ஏன்னா என்னுடைய லைஃப்பில் எவ்வளோ பார்த்துருக்குறேன், நம்ம குளிச்சுட்டு ஆடை மாத்துற நேரத்தில் ஃபோன் வருதுன்னா அது வெற்றிகரமாக முடியும் அந்த வேலை. பார்க்கல இருங்க, 750 போட்டோம். நீங்கள் எனக்கு அனுப்புங்க, வீடியோ அனுப்புங்க, நான் சாப்பிட முடியும், அதுக்காக தான் வெயிட் பண்ணி நில தாண்டியே உட்காந்துங்கிறேன். சரி, ம், சரி. ஹலோ, ஹலோ, ஆ பிரதர், பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? என்னன்னா ரோஸ் கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் பால் கலரா போய் தண்ணி ஒரு மீடியமான தண்ணியா போவோம். மண்ணு கடினமான பூமி எந்த பரவாயில்ல, ஒண்ணு கடினமான பாறை கிடையாது அந்த பூமி, அதெல்லாம் டெப்த் போனா ஸ்டெப் ஸ்டெப்பா தண்ணி எடுக்கலாம். ஒரு 50 அடி போடுங்க அந்த இடத்துல கடந்து பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நான் தார்க்கை பேட்டிக்கு வீட்டில் விட்டுட்டு வரலான்னு போயிங்கிறேன், உடனே வர்றேன், கூப்பிட்றேன். ம், ஆ, எத்தனை அடி போயிங்க இது? ஏன்னா 700 அடி நீட்டி வச்சுக்கிறாங்கண்ணா. ஏன் வேறு எதுவும் பார்க்கறோம், வந்து பார்க்குறேன்றாங்க வீட்டில். புரியல, யார் வந்து பார்க்குறாங்களா? பார்க்கலாம், பக்கம் வாசல் யாராக இருக்கிறாங்களா, அவங்க வந்து பார்க்குறேன்றாங்க. ஆ, நீட்டி வைங்க, நான் வந்து பார்க்குறேன்றாங்க. மறுபடியும் அதேமாரி போக கிளம்பிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அந்த சிகப்பு கல் முடிஞ்சு போச்சு. அது 610 முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து 610 அது 610 அது புல் சிகப்பு முடிஞ்சுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கருப்பாக வந்துருந்ததுல. ஆமாம், கருப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போட்டீங்களா இந்த 700 சில்லறையில? ஆ, இது 700, இது அதுதான் முடிஞ்சது, 700 அப்படின்னு நிறுத்திட்டுங்க தாடா. 700 இப்போ இந்த கல் ஆரம்பிச்சிக்கிறதுல, இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையும் கருப்பும் வரும்போது அதுதான் நமக்கு வந்து கேப் உடைய இடத்துங்களுக்கான சாத்திய கூறுங்க அதிகம். இந்த கல் ஓடினா தான் நமக்கு தெரியும், இந்த கல் உடனே கூட அடுத்த ஸ்டெப்லேயே கூட தண்ணி கிடைக்கிறது வாய்ப்பு. புரியுதுங்களா சொல்கிறது? வேணாம் போடலாம், அதுதான் சொல்கிறேன், அந்த 2 ஆடாவது போடுங்க. இப்போ 700 அடி இருக்குதா? ஒரு 2 ஆடாவது போடுங்க. நிற்கும் போது மண்ணோட தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு ராடு ராடு மண் கையில் வாரி ஒரு ஃபோட்டோ அடிங்க, அதே அப்படியே அழைச்சிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ அடிங்க. ரெண்டு வரணும் எப்பவுமே, ஒரு ராடுக்கு ரெண்டு வரணும். ஏன்னா போக போக அந்த பாறையோட நிறம் எப்படி மாறுது, இப்போ வந்திருக்கிற பாறைன்றது நான் தெரிஞ்சுக்குவேன். அப்போ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கம்மியாக இருந்து கருப்பு தூள் அதிகமாகுதுன்னா கேப் உடைய போகுதுன்னு அர்த்தம். அதை ஓட்டினோம்னா நமக்கு எடுத்து போய் வெளியில் போட்டுரும் கேப்பு, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை.
ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமா இருங்க. சரி போன் பண்ணுங்க ஓட்டர்னு. ஹலோ, எட்நூறு அடி போயிங்கதா? மண் எப்படி போதுப்பா? இருங்க, அப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது. இந்த பாயிண்டோட நிலைமை என்னன்னா, இது கேப் உடஞ்சதாங்க, இது ஒன்றும் உடையாமல் இல்லை. இதில் டெப்த்தில் போயிட்டு அதுக்கப்புறம் கீ எடுக்க வேண்டிய நிலைமையாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த 700 மட்டத்தில் எதுவும் வேலைங்களா? சரி, எனக்கு அது போட்டு அனுப்புங்களா, பார்க்கலாம். ஓடுறது வந்து ஒரு குறிப்பிட்ட 900 அடியாவது ஓடுற மாதிரி பார்த்துக்கணும். இது 1000 அடியாவது, சாரி 1000 அடியாவது. அது எதுக்கு 750 நிப்பாட்டிருக்கலாம்ல? நான் ஹலோ, அந்த இடத்துல கேப்பே என்ன எதுன்னு தெரியாதுங்க. இது பதட்டத்திலலாம் பண்ணவே கூடாது. எப்பவுமே ஒரு பாயிண்ட் ஓடுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக ஓடணும். அதே சமயம் உங்கள் இடத்துல வந்து மேல் மட்டத்தில் ஏன்னா 1-2 வீ, அதுக்கப்புறம் கீ டெப்த்து தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுலேயும் பாறை எப்படி இதுன்னு தெரிஞ்சுக்கிதான் நம்ம ஓட்டணும் அடுத்த கட்டத்துக்கே. சரி, நீங்கள் போட்டோ அனுப்புங்களா, நான் பார்க்குறேன். நான் வேறு இடையில் ஒரு அங்கலாப் வந்துட்டேன். ஆ ஆ ஆ சொல்லுங்கள் ப்ரே. ஆ நான் எட்டூர்லாம் மணல் மாதிரி வந்துண்ணா. ஆ 820 அப்படியே சேர் வந்துண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வருதுண்ணா தண்ணி. வருதுங்களா? சந்தோஷமான விஷயம். சரி, எவ்வளோ தண்ணி வருது? அது தெரியலண்ணா எவ்வளோ. எனக்கு தண்ணியாக தானே ஜாஸ்தி இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. பாயிண்ட் நிறுத்தாதீங்க, ஓட்டுங்க. எனக்கு கொஞ்சம் என்னை கேட்காம நிறுத்தாதீங்க. அது கேப் வந்து மண் வளம் அந்த ரோஸ் கலர் வர்றது ஓடட்டும். தண்ணி எப்படி பார்த்தாலும் நம்ம ஏன்னா ஒரு 1.5 மேலேயாவது சப்ளை பண்ணிடாது. ஒரு நிமிஷம் வீடியோ கிட்டத்தட்ட ஒன்று எடுத்து அனுப்புங்க. இந்த சாப்பிட்டுங்க, நான் சாப்பிட்டு வரேன். ஆ ஆ ப்ரே, என்ன ஆச்சு, எத்தனை அடி போய்ங்க? 860 கேப். இப்போ அங்கே கட்டாச்சு எவ்வளோ தண்ணி வருது? அது 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 அப்படியே தானே இருக்கு. அது அந்த 800 கொஞ்சம் கட்டாண்டாலும் சரி. ஆ ஆ போயிடுது தெரியும், அதுல என்ன கண்டிஷன் தெரியும். அதாவது ஹலோ, நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கோ. ஒரு போர்வெல் வந்து மழை பருவம் இல்லாமல் இருக்கிறதுனால போயிடும். ஆனால் கேப்புன்னு ஒன்று வரும்போது இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகும். இதுதான் போர் வெல்லுங்க. நல்லா தண்ணி ஈர்த்து வச்சுட்டு இருக்கிற மண் இருந்தது, மழை நிறைய பெஞ்சதுன்னா அப்போ நிறைய இருக்கும். இதுக்கு மேலெல்லாம் போர் வெல் தேட முடியாது. ஓட்டுறது ஓட்டுறீங்க, அப்போ ஏன் நிறுத்த போகிறீங்க? அடிங்களா, அங்கேருந்து 1000 அடி எப்படியாவது சமாளிச்ச. ப்ராப்ளத்தை போய் யோசிக்காதீங்க, குறை தீரணும். அடுத்து போர் வெல்லுக்கு நீங்கள் தயாராகக்கூடாது. அது ஓட்டணத்தில் இன்னைக்கு ஓட்டிடலாம், இன்னொரு நாளைக்கு ரீபோர்வெல் போட முடியாது. இன்னும் 10 வருஷம் போட்டு போனோம்னா 1 லட்சம் ரூபா போர்வெல், 2 லட்சம் ரூபாய்க்கு போய் நிற்கும். அதை நல்லா தெரிஞ்சுங்க. போர்வெல்ன்றது ஒரு கிணறு மாதிரி தான், இன்னைக்கு வெட்டி வச்சுக்கிறவங்கலாம் சாமர்த்திக்காரு. பேசுங்க, ஏதாவது சமாளிங்க, 1000 அடிக்கு ஓட்டுறது பாருங்க. இறகுறதெல்லாம் குறைண்ண, அது மணல் மாதிரி வர கேப் வந்து ஒன்று இருக்கும்போது அடுத்த கேப் எதுனா உடையும். எப்போ ஒரு கேப் ஓடிதோ அதே இடத்துல தான் அடுத்தடுத்த கேப் ஓடையும். வீடியோ அனுப்புங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆ ஹலோ,
எத்தனை அடி போச்சு பிரதர்? 880. மறுபடியும் ஏதாவது கேப் எதனா வீந்ததா இல்லையா? அதாவது சிகப்பு பாருங்க இருக்கிற இடத்துல சின்ன சின்ன கேப்பா விழும். நீர் பிடிப்பு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கே பிடிக்கிறது கம்மி தான், அதிகமாக அது போல் பிடிக்கிறது கிடையாது. பால் கலந்த மாதிரி இந்த சுண்ணாம்பு தன்மை இருக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, போர்வெல்ல இருக்கிற கேப்புங்க எதனா கட் ஆகிடும், ஒரு 1000 அடி அது கட் ஆகுதே இல்லை போட்டோம்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது போர்வெல் தேட முடியாது. நம்மலாம் விஷயம் தெரியாமல் சும்மா இங்கே போட்டால் நிறைய கழிச்சிடும், அங்கே நிறைய கழிச்சிடுங்கலாம் ஏமாந்துங்கிறோம். அருமையாக 2 கேப் ஏற்கனவே கட் ஆகிக்குது, இப்போ 3 கேப் கட் ஆகிக்குது. இன்னும் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் எதை இது மேலாம் நமக்கு தேவை சொல்லு. அதுக்கு அடுத்து நம்ம ஒன்று கட் பண்ணிட்டோம்னா என்றைக்கும் ஒரு போர்வெல், அவ்வளோதான். அது மழை பெஞ்சதுன்னா தான் நமக்கு தேவைக்கு அதிகமாக கிடைக்கும், இல்லைன்னா குறைவாக கிடைக்க போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். அதே அந்த இடத்துல இப்போ 1000 அடி டில் பண்ணிக்கிறீங்க, 800 அடி கிட்டத்தட்ட பூச்சிட்டு 880 அடி. அந்த சகப்பு பாறை அவ்வளோ ஃபோர்ஸில் வருதுன்னும் போது சைடில் எல்லாம் கூட இருக்கும், அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல வேறு இடத்துல பண்ணாலும் அதுதான் நடக்கும். அதனால் கட் பண்ணுறது இங்கேயே கட் பண்ணிங்க ஒரு 1000 அடி, புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன் செலவோட செலவு போடும். புதுசாக ரீபோர்வெல் போடணும் நாளைக்கு தோணும், நல்லா சப்ளை ஆகும்போது இதை பண்ண எனக்கு கிடைக்குமானு அன்றைக்கி வந்து காசு ஆகும் தனியாக. அதனால சொல்கிறேன் நான், கட் ஆகலனோட கேப்பே கட் ஆகுதே இல்லையோ, 1000 அடி கூட தள்ளிவிடுங்கன்றேன். சமாளித்து எதுனா போட்டு விட்ருங்க. இப்போ தண்ணி வீடியோ கால்லாம் வாங்கலாம், அது தண்ணி என்ன அவசியம் ஏதாச்சும் தெரியல. வீடியோ எடுத்தீங்களா? தெரிஞ்சுக்க முடியும். பாதி ராடுல இருக்கும்போது கேமரா எடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஏற எடுப்பாங்க பத்தியா, நிறுத்தும் போது ஏற எடுப்பாங்க, அப்ப எடுங்க, அப்பதான் அதனுடைய உண்மையான நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அது பாறை வகை, அந்த மண் தன்மை பார்க்கும்போது வெள்ளை நிற தன்மை நமக்கு இவ்வளோதான்றது தெளிவான விஷயம். இருந்தாலும் இந்த லெவல் கண்டுபிடிக்கிறது தண்ணியோட ஃபோர்ஸ் எந்த அளவுக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நேரம் தெரிஞ்சுக்கலாம்ல ஓடிட்டு இருக்கும்போது. அனுப்புங்க, இங்கே தான் நேரில் உட்காந்துருக்குறேன் நம்ம நிலத்தாண்ட தான். பிரதர் எத்தனை அடி போய்க்குது? 880 ஒரு சேவப்பால் ஒன்று உடஞ்சான், அந்த ரோஸில் இருக்கல, அதில் தானே ஒரு சரியான பாயிட்டு மாட்டி நல்லா தூக்கி அடிச்சிச்சு. மேலுமா நிஜமாண்ணா உங்க சரியான தாடி தான் சொல்ல, 280 நீங்கள் முன்னே சொன்னீங்க, அப்போ எதுவும் சொல்லலை? அதான் 880-900 க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு இருந்தாங்க. நீங்கள் வேற 1000 வரைக்கும் போனீங்கன்னா அதனால சரி அந்த கடைசி பாய் மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தான். அந்த கடைசியில் 880 அதையும் அப்படியே அதுலேயே அந்த 880 தூக்கி அடிச்சிச்சு பாரு, அதனால 1000 அடி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா ஐயா, எவ்வளோ தண்ணி கிடைக்கும் வரேன் வந்து எனக்கு தெரியல, ஆனால் நல்லா ஐயாவே நல்லா கிட்டத்தட்ட வந்து பூமாளுக்கு மேலே தூக்கி அடிச்சிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, மண் ஓட முடியலான்றாங்கண்ணா, மண் வெள்ளை கலரில் சுண்ணாம்பு கலர் மாதிரி இருந்தது பற்றி ஆரம்பத்தில் நான் பார்த்தேன் மணல் மாதிரி. அதனால தான் இது நல்ல பாயிண்ட்டு, ஒரு கேப் எம்டி கேப் இதுன்னு சொல்லிட்டு எதுவும் கிடைக்கலன்னு நெத்திட்டு இருந்தா என்ன ஆகுறது? சரியான 700 நெத்திலாண்டா இருந்தா எல்லாம் வந்து என்ன பண்றது, எல்லாம் பார்த்துட்டு தானே ப்ராப்ளம். அதாவது அந்த மண் 1000 அடி பேசுவோம்னா நல்லா இருக்குன்னு எனக்கு அப்பத்துலேருந்து முடிவு பண்ணிட்டேன். அது இந்த மாதிரி எல்லாம் நம்ம தேவையில்லாம மற்ற கைட்டு அங்கங்கன்னா தொலை போட்டோம்னா அங்கே என்ன நடக்கும், இதுதான் நடக்க போகுது. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இப்ப ஓட்டிட்டோம் இது கேட்சி போச்சு, ஒண்ணு என்ன சொல்லுங்க. அதாவது வண்டிக்கார் கூப்பிடுறாங்க, ஹலோ, என்னாச்சு என்ன சொல்றாங்க பிரதர்? 920 ஓட முடியலன்றாங்கண்ணா வண்டி. ஓட முடியலையாமா?
900லயே முடிக்கறன்றாங்க. நாங்க ஆபி கேஞ்சி குடாரி ஒரு ராடு போட்டு ஒரு ராடு முக்கால் மணி நேரமா ஓடுது. ரெண்டு ராடு எக்ஸ்ட்ரா போட்டு ராடு மட்டும் போட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. வேணா முடியாதுன்றாங்க. அதாவது மேட்டர் என்னன்னா, தண்ணி நம்ம சப்ளை பண்றதுக்கு ராடு எக்ஸ்ட்ரா இருக்கணும் தியா. அதனாலதான் சொல்றேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சமாளி ஒரு ராடு மட்டும் போட்டு கொடுங்கன்னு கேக்குறான். அவங்க இது போட முடியல, ஒரு ராடுக்கே முக்கால் மணி நேரம் ஆகுதுன்றாங்க. தண்ணி கண்ணு பாக்கணும், சீக்கிரம் தண்ணி அனுப்புங்க ப்ரோ. சீக்கிரமா அனுப்புங்க. இன்னொரு ராடு எக்ஸ்ட்ரா போட்டு கூட சொல்லுங்க எப்படியாவது. பிரதர் ஓடிக்கிறாங்களா, நிறுத்திட்டாங்களா? அது முடிஞ்ச எவ்வளவு ஆகுது? என்ன பண்றது பாருங்க, கடைசி நேரத்துல அதெல்லாம் நாளைக்கு நம்ம பின்னாடி நல்லா யூஸிங்கா இருக்கும். அதே கேப் இந்த மாதிரி மண்ணில் அடிக்கடி விழுந்துனே இருக்கும். இதுவே தண்ணி நல்லா சப்ளை ஆகும் வெயில் காலத்துக்கு கூட. இன்னொரு நாளைக்கு நமக்கு எதனா ஒரு இதை விட கொடுமையான காலம் வந்துச்சுன்னா அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ட்ரில் பண்ணுமா கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய காலம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அதுக்கு தனி செலவு இல்லை. ஆ சரி சரிங்க. ஆ
என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த போர்வெல் சக்சஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடந்த சம்பவம் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல அவருக்கு நான் நீரோட்டம் பார்க்க போயிருந்தேன். வடக்கு பகுதியில் வந்து அவருடைய நிலத்துக்கு கீழ்ப்பகுதியில் வந்து ரோஸ் கலர் முரம்பு இருந்தது. அதை முன் வச்சு அந்த ஏரியாவில் வந்து ரெண்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடியே தெற்கு பகுதி போயிட்டு பார்த்தேன். அந்த இடத்துல கீழ் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 800 அடியெல்லாம் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கு. ஆக்ரோஷமான கரும்பாறைகள் தான் வந்து அந்த பூமியில் இருந்திருக்கு. ஒரு இடத்துல கிடைக்கும், ஒரு இடத்துல கிடைக்காதுங்கிற பட்சத்தில் ஒரு இடம்தான் அந்த பூமி. இருந்தாலும் நாம் எப்படியாச்சும் இந்த ரோஸ் கலர் முரம்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு உள்மட்டத்தில் வந்து ஒரு 1000 அடி நமக்கு கடந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த பருவநிலையில் தண்ணி எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். பாயிண்ட்டை வச்சு 1 மாதம் ஆச்சு, ஆய்வு செய்யாமல் நிலுவையில் வச்சுட்டுருக்குறேன். இப்படி இருக்கிற பட்சத்தில் திருநெல்வேலி பூமிக்கு போயிட்டு திரும்பி வந்து தூக்க கண்ணோடு நிற்கிறேன். சரி, நிலத்தாண்ட குளிச்சுட்டுருக்குறேன். அப்படி குளிச்சுட்டு எழுந்து வர நேரத்தில் தான் இவருடைய ஃபோன் வருது. வேறொருத்தருடைய பாயிண்டில் ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்ற ஒரு தகவல் தெரியாமல் அந்த பாயிண்ட் ஆய்வு செய்ய பதட்டமான சூழ்நிலையில் தேங்காய் எடுத்துக்கிட்டு போராடுறேன். அதுக்கு பிறகு உண்மை தெரிய வருது. அதுக்கு பிறகு அந்த இடத்துல நான் என்ன முடிவெடுக்கிறேங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இதிலிருந்து ஒரு போர்வெல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்குவோம். அதாவது எம்டி கேப் போதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நாம் என்னன்னு தெரியாமல் நிப்பாட்டக்கூடாது. அதில் வந்து நமக்கு எம்டி கேப் விழுதுன்னா அந்த இடத்துல மேற்கொண்டு ஓட்டலாமா அப்படின்றத முடிவெடுக்கணும்னா அடிக்கணக்கு போட்டு பார்க்கணும். சப்போஸ் அடிக்கணக்கும் நம்மளால் போட முடியாத பட்சத்தில் இருக்கிற நேரத்தில் வந்து இல்லை மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் இந்த இடத்துல எத்தன்மை கொண்ட பாறைகள் இருக்குது. இப்போ வந்து நமக்கு மேல்மட்டத்தில் கேப் கிடச்சிருக்குது, ஆனால் பருவநிலை சரியில்லாதனால தண்ணி இல்லை. கீழ்மட்ட லெவலில் அந்த ஏரியாக்களில் வந்து ஒரு சில இடங்களில் தண்ணீர் ஓடிட்டுருக்குன்னா அப்போ கீழ்மட்ட இடங்களில் வந்து நமக்கு கேப் வீழ்ந்துச்சு அப்படின்னாலே அங்கே லெவல் இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணீர் கிடச்சிரும் அப்படிங்கிற கருத்தை மனசில் முடிவு பண்ணி இந்த பாறை சாஃப்டான பாறையாங்கிறத முன் வச்சு அந்த இடத்துல வந்து இது பால் கலராக வந்து நமக்கு தண்ணீர் கிடைக்கும், அடுத்த மட்டம் ஓட்டினான்னு சொல்லிட்டு தான் நம்பி அவங்களுக்கு வந்து ஓட்ட வச்சேன். இதில் ஒரு விஷயம், அதாவது வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா யாரோ வச்சு பாயிண்ட் எடுத்து வீடியோ போடுற ஏழு மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க. நாம் ஒரு இடத்துல போயிட்டு நீரோட்டம் பார்க்குறோம், இல்லை அடுத்தவங்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னா ஒரு இடத்துல இங்கே வந்து நம்ம போர் போட்டால் தண்ணீர் கிடைக்குமாங்கிறது அவங்களுக்கு தெரியாததுனால இங்கே கிடைக்குங்கிற நம்பிக்கை யார் நமக்கு கொடுக்குறாங்கங்கிற நம்பிக்கைக்காக தான் வந்து விவசாயம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு போர்வெல் ஓடிட்டுருக்குதுன்னா 600 அடி போயிட்டு தண்ணீர் கிடைக்கல, இதுக்கு மேற்பட்டு கிடைக்குமாங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த விவசாயி பிள்ளையான அவர் வந்து அருண்குமார் வந்து எதிர்பார்க்குறாரு. அது கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்து நம்மளுடைய அனுபவத்தை வச்சு அந்த இடத்துல நாமும் சக்ஸஸ் பண்ணி தரோம். அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை தான் இந்த இடத்துல முக்கியத்துவம் வகிக்குதுங்கிறத புரிஞ்சுங்க. ஒரு இடத்துல தண்ணீர் கிடைக்குங்கிறத யார் வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்கங்கிறது தான் முக்கியம். அந்த விதத்தில் இங்கே நாம் வந்து நம்மளுடைய முயற்சிகள் என்னென்னா நம்மளுடைய அனுபவத்தோட சாயல் மட்டும்தான். இதில் வந்து நாம் எதையுமே பண்ணலை, அங்கே எதுவுமே மாறலை. அது போர்வெல் பாட்டு போர்வெல் ஓடிட்டுருக்குது, ஆனால் ஓட்டலாமா வேணாவா ஓட்டலாமா வேணாவான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. அதே இடத்துல இங்கே வேறு ஒரு டிவைனராக இருந்தால், இதை எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கிறத வச்சு சொல்கிறேன், உங்கள் பாயிண்டில் ஓட்டிக்கன்னா எடுத்துட்டுமா 700 அடியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் 700 அடியில் நம்ம பாயிண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டாலும் அங்கேயும் இதே போல் எம்டி மட்டங்கள் தான் போகிறதுக்கான வாய்ப்பு. ஆக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம 1000 அடி கடந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல தண்ணி எதிர்பார்க்க முடியும். இதை மனசில் முடிவு வச்சு நான் பாயிண்ட் ஆய்வு பண்ணும்போது 1000 அடி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முடிவில் இருந்தேன். ஆனால் செக் பண்ணாமல் இருக்கிற நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இதில் வந்து அதே பாயிண்ட்டில் நாம் ஓட்டி முடிச்சுட்டா இவருடைய குறை தீர்ந்துருன்னு சொல்லிட்டு தான் அவரை நம்பிக்கை கொடுத்து ஓட்ட வச்சேன். இதே நம்மளுடைய பாயிண்டில் ஓட்டலான்னு சொல்லிட்டு நாம் ஓட்டிருந்தோம், அங்கே என்ன ஆகுன்னா இங்கே ஏற்கனவே 700 அடி காசு போயிட்டுக்குது, மறுபடியும் நம்ம பாயிண்டில் போனாலும் அங்கே ஓட்டாமல் நிறுத்துருவார். கடைசியில் என்ன ஆகும், ரெண்டு இடத்துலையும் தண்ணி கிடைக்காமல் நமக்கும் கெட்ட பேர், இன்னொரு நபர் வந்து பார்த்தவருக்கும் கெட்ட பேர். போதாததுக்கு அவருடைய குறையும் தீர்ந்த பாடு இருக்காது, போதாததுக்கு அவர் ஒரு
பண பிரச்சனையை சுமப்பார். இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்து கடக்க வச்சுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இப்படி ஏழுமலையை சாய்க்கிறதுக்கு பல திட்டங்களை தேடுறாங்க. அதாவது வந்து ஒருத்தர் கமாண்டில் கேட்டிருந்தார், மேச்சேரியில் என்னமோ நீ ஓட்டின மாதிரி பேசியிருந்திய ஏழுமலை, தேங்காய் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கூட வேலை செய்யும் தெரியுமா, எனக்கு 30 வருஷம் அனுபவம், நீரோட்டம் பார்க்குறதுக்கு என்கிட்ட வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இதை முன் வச்சு உங்களுக்கு நான் இந்த பதிவில் இப்படி சுட்டி காட்டிக்கிறேன். நல்லா யோசிச்சிங்க, நாம் 30 வருஷம் நீரோட்டம் பார்க்குறோம் அல்லது 3 நாள் நீரோட்டம் பார்க்குறன்றது முக்கியம் இல்லை. ஒரு பூமிக்குள்ளே எத்தனை அடியில் தண்ணீர் வருங்கிறதையாவது நாம் எடுத்து சொல்லணும். அப்படி இல்லைன்னா பூமிக்குள்ளே என்ன பாறைகள் வரும், இந்த பாறைகளோட தன்மைகள் நமக்கு தண்ணீர் கிடைக்குங்கிறத எடுத்து விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆகாத நபர்கள் வந்து தவறான கமெண்ட்டுகளை கொடுத்து உங்களை போன்ற விவசாய பிள்ளைங்களோட நம்பிக்கையை இயக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய கருத்தை திசை திருப்பி உங்களுடைய நம்பிக்கையை வந்து இயக்க செய்வாங்க. அதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காமல் இந்த இடத்துல வெளிப்படையாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னால் முடிஞ்சதை விவசாயிகளுக்கு குறைகளை தீர்க்கிறேன். இதில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை விவசாய பிள்ளைங்களுக்கு தெரிவிக்கிறேன். முடிஞ்சால் இந்த மாதிரி இடங்களில் இருந்து விவசாயிகளோட குறைகளை நீங்கள் போய் தீருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை வந்து கேள்வி கேட்க முன் வர்றீங்கன்னா, கலையில் தவறான வழியில் சென்றிருந்தால் மட்டும்தான் நம்மளை கேள்வி கேட்குறதோ அல்லது நம்மளுடைய கருத்துக்களை வந்து தவறுன்னு சுட்டி காட்டுறதோ இருக்கணுங்கிறதா. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிற கருத்துங்கிறதையும் புரிஞ்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த வீடியோவோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து லைக் பண்ணுங்கள். நன்றியுடன், நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.